ஜூலை மாதம் 24 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ள மஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். திருப்பாடு 27:1-3 வசனங்கள். எங்கள் ஒலியும் எங்கள் மீட்பரும், எங்களுக்கு அடைக்கலமும், எங்களுக்கு கோடி கோட்டையும், எங்களுக்கு கேடையுமா இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து இந்த இரவு வேளையில நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டிரே. உம்முடைய சட்டைகளுக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொண்டிரே. ஆண்டவரே, உமது வழி எங்களுக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு எங்களை செம்மையான பாதையில் நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுவது போல நாங்களும் கூட இந்த வேளையில அப்பா உம்முடைய வழிகளை எங்களுக்கு கற்பித்து தாரும் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய செம்மையான பாதையில் எங்களை வழிநடத்தி உம்முடைய வழியை எங்களுக்கு கற்பித்து கொடுத்து வலது பக்கத்தில் செல்ல வேண்டுமா, இடது பக்கத்தில் செல்ல வேண்டுமா, யாரை பார்க்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் எங்களை கரங்களை பற்றி பிடித்து எங்களை நடத்தி கொண்டு இந்த நேரத்தை காணும்படி, இந்த இரவு நேரத்தை பார்க்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உடைய அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுவது போல நாங்களும் கூட பாடுகிறோம். எங்களை குன்றின் மேல் நீர் பாதுகாப்பாய் வைக்கின்றீர். சத்துரு எங்களை தீண்டாதபடி, இந்த கொள்ளை நோய் எங்களை அணுகாதபடி, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளர நீர் மூடி மறைத்து பாதுகாக்கின்றீர். எதிலுமே நாங்கள் குறைவுபடாதபடி, எதிலுமே நாங்கள் ஆண்டவரை குறைபடாதபடி, உம்முடைய நன்மையால அப்பா உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். கோதுமையால் எங்களை நீர் நிரப்புகின்றீர். ஆண்டவரை, எங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புகின்றீர். எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றீர். எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா விதமான சத்துருக்களுடைய தீங்கு நின்றும் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய கண்ணின் மணி போல, உம்முடைய கண்ணின் கருவிழியா எங்களை பாதுகாக்கின்றீர். அப்பா உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னமும், உம்முடைய உடனிருப்பும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குற்றம் உள்ளவர்கள், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், நாங்கள் தடுமாறி கீழே விழுந்தாலும், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் வெகு தொலைவில் சென்றாலும், அப்பா உம்முடைய அன்புக்கு எதிராக, எங்களுடைய சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து உம்முடைய இருதயத்திற்கு துக்கம் விளைவித்த போதும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவர். நீர் எங்களை காண்கின்ற தெய்வம். எங்களை அன்போடு, கருணையோடு, காருண்யத்தோடு எங்களை நோக்கி பார்க்கின்ற தெய்வம். நாங்கள் உமால மறக்க படுவதில்லை, நாங்கள் உம்மால் நினைவு கூறப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மால் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். ராஜா இயேசுவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பேர் அன்பை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பேர் இரக்கத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக நன்றி சொல்லி எங்கள் தாய் கன்னிமரியாளோடு இணைந்து எல்லா புனிதர்களோடு, வானத்துதர்களோடு, இதோ இந்த உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகளோடு, எல்லா திருப்பலிகளோடு எங்களை நாங்கள் இணைத்து கொண்டு நன்றி பலியாக, துதி பலியாக, இதோ எங்களுடைய வாழ்க்கை பலியை நாங்கள் உமக்கு அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஆண்டவருக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே. அப்படியாக அப்பா உம்முடைய வசனத்தை நம்பி நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ராஜா, உம்முடைய வசனத்தை நம்பி உள்ளார்ந்த வழிபாடாக எங்களுடைய உடலையும், எங்களுடைய உள்ளத்தையும், எங்களுடைய ஆன்மாவையும் நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஜப வழிபாட்டில் வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, விருப்பங்களோடு, பல்வேறு அப்பா போராட்டங்களோடு, பல்வேறு ஜப விண்ணப்பங்களோடு இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கிறவரே, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை மன்னிக்கிறவரே, எந்த நிலையில் அப்பா நாங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், வெறுக்கப்பட்டிருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை தேடி வந்தவரே. அப்பா, பாவியை தேடி வந்தேன் என்று சொல்லி பாவிகளா இருக்கிற எங்களை தேடி
தேடி வந்தீரே, எங்களை சுமந்து கொண்டீரே, என்னுடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து விட்டீரே. நன்றி 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 என்று கோடி ஸ்தோத்திரங்களை ஆராதனைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா இன்றி நல்ல உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கின்றோமே அப்பா. அப்பா உம்மை தேடி நாடி வருகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை ஆண்டவரே. அப்பா நல்ல விதைகளை தான் நீர் எங்களுடைய இருதயத்துல விதைக்கின்றீர். ஆனால் சாத்தான் வந்து அநேக நேரம் எங்களுடைய இருதயத்துல களைகளை விதைத்து சென்று விடுகிறான்ப்பா. உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா களைகளையும் நாங்கள் வேரோடு பிடுங்கி எரிய என்று நீர் அழைப்பு விடுக்கிறீ தகப்பனே. அநேக நேரம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில தீமையான களைகள் விளைக்கப்படும் போது அதற்கான அப்பா வியாகுலங்களை நாங்கள் அனுபவிக்காதவாறு நீர் எங்களுக்கு தடை செய்கின்றீர், எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வாய்ப்புகளை கொடுத்தும் நாங்கள் தீமை செய்தாலும், நாங்கள் அநேகம் அநியாயங்கள் செய்தாலும், உம்முடைய அன்புக்கு எதிராக பாவம் செய்தாலும், இந்த உலக போக்கின்படி நாங்கள் நடந்தாலும், நீர் எங்களை தண்டியா எங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நீர் எங்களை நடத்தாமல் எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து நாங்கள் திருந்தும்படிக்கும் மீண்டும் உம்மை நோக்கி வரும்படிக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் வாய்ப்புகளை கொடுத்து அப்பா நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் வரும்போது உம்முடைய வருகையின் போது நாங்கள் பரிசுத்தவான்களாக உம்முடைய பிரசன்னத்தில் நிற்க இதோ நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ராஜா. அப்பா நல்ல விதைகளோடு தீமையான விதைகளையும் சாத்தான் விதைத்துக் கொண்டிருக்கிறபடியினால ஆண்டவரே நாங்கள் அநேக நேரம் உடைய பிரசனத்தை உணராமல் போய்விடுகிறோம். இதோ இன்றைய நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் வந்து நிற்கும் போது நல்ல விதைகளோடு தீமையான விதைகளும் அப்பா இருப்பதை நீர் கண்டுபிடித்து அதை நீர் தனியாக பிரித்தெடுத்து எங்களுடைய செயலுக்கேற்ப கைமாறி நீர் கொடுக்க காத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு வேளையில் நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்ச நாளத்தில் கொஞ்ச காலங்களில் எங்களில் இருக்கிற காரியங்களை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்பா நீர் விதைக்காத கலைகளை வேரோடு பிருங்கி எரிந்துவிட்டு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த இப்போ இந்த இரவு நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய ஆத்துமத்தை எங்களுடைய இருதயத்தை நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அப்பா நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. இதோ இன்றைய முதல் வாசகத்திலும் கூட சினாய் மலைக்கு சென்று ஆண்டவரோடு பேசிய மோசே அப்பா மலையிலிருந்து கீழே இறங்கிய போது உடைய வார்த்தைகளையும் உடைய விதிமுறைகளையும் மக்களுக்கு அறிவித்த போதும் மக்கள் எல்லாரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிவோம் என்று சொல்லி உடைய வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியாக ஆண்டவரே நாங்களும் கூட இஸ்ரேல் மக்களைப் போல ஒரு மனதாய் மோசேயுடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் விதிமுறைகளின்படியும் நாங்கள் இனி வாழ்வோம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி வாழாமல் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி எங்களின் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருந்த நேரங்களுக்காக தருணங்களுக்காக எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் கேற்ப இஸ்ராயல் மக்கள் அநேக நேரம் வாழாமல் இருந்தாலும் கூட இது அவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாய் பாலைவன பாதையில் நீர் அவர்களோடு நீர் நடந்தீர் ஆண்டவரே. இஸ்ராயல் மக்கள் அப்பா மோசேக்கு எதிராக எழுந்தார்கள், உமக்கு எதிராக எழுந்தார்கள். நானே உன் கடவுள் ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்ற உம்முடைய கட்டளைகளை அவர்கள் மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், அநேக நேரம் விட்டு வெகு தொலைவில் சென்றார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கூட இறுதியில் கானா நாட்டிற்கு நிர்வாக கொடுத்த அந்த கானா நாட்டிற்கு அவர்கள் சென்றடைந்தார்கள். அப்படியாக நாங்களும் கூட அநேக நேரம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்களுடைய மனப்போக்கின்படி எங்களுடைய உள்ளத்து விருப்பத்தின்படி வாழ்ந்தாலும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த கானான் தேசத்திற்கு நீர் எங்களை அழைத்துச் செல்வீர் என்று நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை பரலோக கானானை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள இந்த இரவு நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலக போக்கின்படி வாழாமல் உலக ஆசைக்கும் உலக இச்சைக்கும் ஆண்டவரே உலக நாட்டத்திற்கும் சாத்தானோடு விதைக்கிற அந்த கலைகளுக்கும் விதைகளுக்கும் நாங்கள் இடம் கொடாமல் நீர்
விரும்புகிற பரிசுத்த பாத்திரங்களாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அர்த்தமுடன் நாங்கள் ஓடி முடித்து பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய், நீர் எங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமாய், நீர் எங்களை சொல்லித்தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய். இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நம்முடைய தூய் ஆவியானவருடைய பிரசன்னம், அப்பா நம்முடைய தூய் ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இரவு வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜப கருத்துகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதய வாஞ்சைகளையும் உள்ளத்து விருப்பங்களையும் என் தகப்பன் கண் நோக்கி பார்க்க வேண்டுமாய். அவருடைய ஜப விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய். எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலைகள், பாரங்கள், சோர்வுகள், வேதனைகள், வியாகுலங்கள், கடன் பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட்டு நிறைவான சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக அன்பை அப்பா நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜப வழிபாட்டில் அப்பா பல்வேறு விண்ணப்பங்களை எங்களிடம் தெரிவித்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலை வாய்ப்பிற்காக, கடன் பாரம் நீங்குவதற்காக, ஒரு நல்ல அப்பா படிப்பில் சேர்வதற்காக, அப்பா நல்ல பயிற்சியை பெற்று அந்த பயிற்சியின் நிமித்தமாக ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற கருத்திற்காக, இன்னுமாய் கூட குடிகார கணவன் குடிகார பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று உமக்கு மகிமை தர வேண்டும் என்று எங்களிடம் ஜப விண்ணப்பம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, ஆழ்ந்த சமாதானத்தினால தெய்வீக அன்பினால ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்புவீராக. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் மனபாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தினால் இளைப்பாறுதல் தருவீராக ஆண்டவரே. நீரே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தெய்வம், நீரே எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம், நீரே எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதோ எங்களை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு, எங்களை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவருடைய பாதத்திலே எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அவருடைய பிரசன்னத்திலே எங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி நம்பி இந்த ஜபவேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய ஜபத்தை கேட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுத்து மீண்டுமாய் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல் பெற்று புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுத்திருக்கிற ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.